நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அதிக பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று மதியம் கனமழை சுமார் 31 சென்டிமீட்டர் வரை பெய்ததால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 50 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுப்பணித்துறை வாய்க்கால் மற்றும் ஆறுகளை தூர்வாரப்படாத நிலையில் வயல்களில் சூழ்ந்துள்ள வெள்ள நீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சம்பா பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழுகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தொடர் மழையின் காரணமாக நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட ஆரிய நாட்டு தெரு, கூட்ஸ் ரோடு, செம்மரக்கடை தெரு, சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாத நிலையில் வெள்ள நீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் அதிக அளவு மழை பெய்ததால் அதிகாரிகள் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து வருகின்றனர். இதேபோன்று வடக்கு பொய்கைநல்லூர் காரைக்குளம் பகுதிகளில் வடிகால்கள் தூர்வாரப்படாத நிலையில் சாலையே ஆறாக மாறி அப்பகுதியைச் சேர்ந்த 250 குடும்பத்தினர் வெளியே வர முடியாத அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது.